வணக்கம். இந்த பகுதி வந்து மெய்ப்பாடு பற்றிய சான்றுகளை சொல்லுகின்ற இரண்டாவது பிரிவு. வழக்கம் போல 12வது வகுப்பு மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்குரியது. யூபிஎஸ்சி மாணவர்கள் அவங்களுடைய சேனலில் போய் நீங்கள் பார்க்க வேண்டியது மெய்ப்பாடு பகுதியில் 3 கிளாஸ் பார்க்கணும். அதில் விடுபட்டு போன சான்றுகள் பகுதி மட்டும் நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கணும். இந்த பாடத்திட்டத்தில் முழுமையாக இருக்கிறதுனால இந்த சான்றுகள் நம்ம பார்க்குறோம். இதை வந்து தலைப்பு அதே தலைப்பு தான் போட்டிருக்கேன். என் வகை மெய்ப்பாட்டியல் அது தொல்காப்பியர் மட்டும் நகை அழுகை என்று தொடங்குகிற நுட்பா. இதெல்லாம் வந்து முன்னுரையில் முதல்ல சொல்லிட்டோம். முதல் வகுப்பில் நகை அழுகை தவிர மீதி 6 சுவைகளை பற்றி இலக்கிய சான்றுகள் மட்டும் இதில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இழிவரல் என்பது 3வது சுவை. இழிவரல்னா சிறுமியாக ரொம்ப கேவலமாக நினைக்கிறோன்னு சொல்கிறோம்ல, அந்த இழிந்த நிலையை சொல்லுவது. இப்போ மன்னன் வந்து சேர மன்னன் இருக்கான். அவனுடைய பேர் கணைக்கால் இரும்புறை. இவர் வந்து பகை நாட்டு மன்னன் பிடிச்சு கொண்டு போய் வச்சிட்டான் சிறையில். அப்போ இவர் சிறையில் இருக்கும்போது தண்ணி கேட்குறாரு. அவங்க வந்து தண்ணியை கொண்டு வந்து ரொம்ப லேட்டாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம எவ்வளோ மன்னனாக இருந்தோம், நம்மளை வந்து இந்தளவு கேவலமாக நடத்துகிறாங்கன்னு சொல்லி மனம் வருந்துகும் போது தன்னுடைய கீழ்மையான நிலையை எண்ணி சிறுமியை எண்ணி பார்க்கின்ற பகுதி தான் இந்த பாடல். எனவே அதை அருந்தாமல் அந்த தண்ணியை குடிக்கவே இல்லை அவர். அப்போ அந்த பாடல் புறநாட்டில் என்ன வருதுன்னா, தொடர்படு ஞமலியின் இடர்படுத்தி இறுகி கேளல் கேளி வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே. அப்போ அந்த கடைசி 2 வரி மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். அது நேரடியாக இழிவு வரக்கூடிய பகுதியில் ஆக நாய் படாதுபாடு படுத்தி அவர்களை வந்து துன்பப்படுத்துகிறார்கள். ஆயோட கேவலமாக அவர்கள் நடத்துகிறார்கள். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாயை கட்டுவது போல சங்கிலினால் கயிற்றில் கட்டி வைத்து துன்புறுத்தி சிறையில் இடுகிறார்கள். அங்கே சிறையில் இருக்கிறவருடைய உதவியினால் தண்ணீரை வந்து கேட்க முடியாமல் கேட்டு அதை குடிக்க முடியாமல் வருத்தப்படுகிறார். அப்போ அந்த மன வலிமையின்றி இந்த தாங்கக்கூடிய இந்த கொடுமையெல்லாம் தாங்குகின்ற மன வலிமை இல்லாமல் இந்த தண்ணீரையும் கொடுப்பவர்கள் இந்த உலகத்தில் அரசனாக இருக்க முடியுமா என்ன? தான் இறந்து உண்ணும் அளவைக்கு கெஞ்சி கேட்டு உண்ணக்கூடிய இந்த நிலைமை இருந்தால் ஈன்மரோ அவர்கள் தான் மிகவும் இழிந்த நிலையில் இருப்பவர்கள் தானே இவ்வுலகத்தானே என்பதாக அவர் சொல்றாரு. நாயை கட்டுவது போல சங்கிலாம் கட்டி வைத்து என்னை துன்புறுத்தி சிறையில் இட்டு அப்படி சிறையில் இட்டு உதவினால் அந்த தண்ணீரை மன வலிமையின்றி இறந்து உண்பவர்கள் பிச்சையாக உண்பவர்களை இந்த உலகில் அரசர் என்று சொல்ல முடியுமா என்ன என்று தன்னைத்தானே நொந்துகின்ற பாடல் இது. அடுத்து வியப்பை சொல்லுகின்ற மறுக்கை என்ற ஒரு சுவை. இது வந்து கண்ணகி வந்து வானத்தை ஊர்தியில்னா இப்போ உள்ள ஏரப்பிள்ளைன்னு சொன்னால் ஈஸியாக புரியும். வானூர்தின்றது அதில் வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் கோவலன். கடைசி அவர் இறந்தது பிறகு கோவலன் வந்து மன்னனால் இறந்து கொலைக்கலப்பட்ட பிறகு கொலை உண்டப்பட்ட பிறகு கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிட்டு தனியாக நடந்து போகும் பொழுது அவளை வந்து வானத்திலிருந்து தேவர்களோட தலைவனாகிய இந்திரனும் கோவனும் வந்து அவளை அழைத்து செல்கின்ற காட்சியை மலைப்பக்கத்தில் இருந்து பார்த்த குறவர்கள் வந்து சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் கதை ஆரம்பிக்கும். அதுதான் வந்து வானத்திலிருந்து யாராவது வந்து கூட்டு போக முடியுமா என்ன என்பதை இவர்கள் வியப்போடு சொல்றதுனால இந்த பகுதி வந்து வியப்பு சுவைக்கு சொல்லப்பட்டிருக்கு. திருமாபத்தினிக்கு அமரருக்கு அமரத்தன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுனனை காட்டி அவளோடு எம் கண் புலம் காண விண்புலம் போயது இரும்புது போலும். கடைசி 2 வரி வச்சுக்கலாம். கண் புலம் காண விண்புலம்னா வானத்துக்கு போனதை நாங்கள் இரும்புது என்றால் வியப்பு அடைந்தோம். இந்திரன் கோவனோடு வந்து பத்தினியா கண்ணி விண்ணுலுக்கு அழைத்து சென்ற வியப்பான காட்சியை நாங்கள் கண்டோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த பாடல் வரி படிக்க முடியலன்னா கூட பொருளை மட்டும் எழுதி வியப்புக்குரிய சான்றாகவும் எழுதலாம். அடுத்தது அச்சம். அச்சம் வந்து எப்போ வருது அப்படின்னு கேட்டால், அச்சம் வந்து பொதுவாக இலக்கியத்தில் வரும்போது இந்த இடத்துல எந்த பகுதினா குறிஞ்சி பாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. மதம் பிடித்த யானை வருகிறது, அது மரங்களையெல்லாம் ஒடிச்சிருச்சு. கார்கால மேகம் இடிப்பது போல முழங்குகிற சத்தம் போட்டு கத்துது. அப்போ அது என்ன செய்யணும்னு தெரியாது அந்த யானைக்கு. உயிர் பிழைப்பதற்கு வேறு இடம் இல்லாமல் மனநடுக்கம் நாங்கள் அடைந்து விட்டோம் என்பதை தலைவி சொல்கின்ற பகுதி. எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு, என்ன செய்யணும்னு தெரியல. உயிரை விட சிறந்தது நாணம், அதை கூட நாங்கள் நாணம்னு வெக்கம் வெக்கத்தை வந்து உயிரை விட பெருசாக நினைக்கணும், அதை கூட நாங்கள் பாதுகாக்க மறந்து விட்டோம். அப்போ நாணப்படம் மறந்து விட்டோம். வளையல்கள் ஒலிக்க விரைந்து ஓடி சென்று அவனை சேர்ந்து மயில் போல ஒடுங்கி கொண்டோம். யானை கத்துனதை பார்த்து அது வந்த வேகத்தை பார்த்து பயந்து போய் அந்த தலைவனை வந்து நாங்கள் தேடி தழுவி கொண்டோம். மயில் மாறி போய் அவனுடைய அவனோடு போய் ஒளிந்து கொண்டோம்னு சொல்கிறான். மயில் வேழம் மடங்களின் எதிர் தர மயில் மயக்கம் தரக்கூடிய அந்த மதம் பிடித்த வேளம்னு யானை அது எதிரில் வர உய்வு இடம் அறியாமல் எங்கே போகணும் இடம் தெரியாமல் ஒய்யென திருந்து போல் வேக மிக விரைவாக அழகிய வளையல்களையெல்லாம்
ஒழிக்கும்படியாக நான் வேக வேகமாக ஓடி நானும் மறந்து வெட்கத்தை மறந்து விதுப்புறு மனத்தையும் விரைந்து அவர் பொருந்தி. விதுப்புறு என்றால் நடுங்குகின்ற மனத்தோடு நாங்கள் அவனை சேர்ந்து, அவன் என்றால் தலைவனை சேர்ந்து, சூர் உரு மங்கையின் நடுங்க. மங்கை என்பது மயிலை போல, அது இந்த அஞ்சுகின்ற மயிலை போல் நாங்கள் நடுங்கிக் கொண்டே அவனை நாங்கள் சேர்ந்து தழுவி கொண்டோம். மதமிடித்த யானை மரங்களை முறித்தது, மேகம் இடிப்பது போல முழங்கியது. உயிர் பிழைப்பதற்கு இடமறியாமல் மண்ணெடுக்க அடைந்தோம். உயிரை விட சிறந்த நாணத்தை காக்க மறந்தோம். வளையல்கள் ஒலிக்க விரைந்து ஓடி சென்று அவனை சேர்ந்து மயில் போல நாங்கள் நடுங்கிக் கொண்டே நின்றோம் என்பது இந்த இந்த முழுக்க முழுக்க அச்சத்தை காட்டுகின்ற காட்சி பகுதி. அடுத்து பெருமிதம், பெருமை. பெரு வீரன் ஒருவன் தனியாக பெரும்படையை எதிர்க்கின்ற பெருமைத்து சொல்கிறான். அவன் வந்து நாம் தனியாக போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துடுவேன் என்று கர்வமாக சொல்லுகின்ற ஒரு வீரனுடைய பெருமையை சொல்லுகின்ற பாடல் புறப்பொருள் வெண்பாமாலை என்ற இலக்கணங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் சிறு சுடர் முற்பேர் இருளாங்கண்டா எரி சுடர் வேல் தேங்குளாம் பூந்தெறிகள் தேர்வேந்தி நின்னோடு பாங்களா மன்னர் படை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றானா, எரிவதற்கு தகுந்த வேல் கையில இருக்கு, தேனிந்த பூ மாலையும் உடைய, இவற்றையெல்லாம் அழகிய மாலை அணிந்து கையில வேலையும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மன்னவனே தேர்வேந்தனே, நான் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னு வீரன் பேசுறான். வாளோடு பகையரசனு பெரும் படையை நான் தடுத்துடுவேன், பகைவர்கள் யாருந்தான் தடுத்துன்றுவேன். என் முன் நான் பெரும்படை என்ன ஆகும், சிறு விளக்கின் முன் இருள் ஓடுவது போல ஓடிடும். விளக்கு லைட் வந்துருச்சுன்னா இருள் இருக்கிற இடம் தெரியாம ஓடிடும்ல, அது போல என்னை பார்த்த பகைமலர்களும் ஓடி விடுவார்கள் என்று அவன் சொல்றான். ஆக உரு சுடர் வாளோடு ஒரு கால் விளங்கி சிறு சுடர் முற்பேர் இருளாங்கண்டாய், அதுதான் இந்த இடத்துல பெருமையாக சொல்லுகின்ற பகுதியாக நீ எடுத்துக்கலாம். அது சென்டென்ஸ்ல கொடுத்துருக்கோம். எரிதற்கு எரிதற்கு உரிய ஒளிமிக்க வேலினையும் தேனெளிந்த பூ மாலையினையும் உடைய தேர்வேந்தனே, வாளுடன் பகையரசின் பெரும் பகையை நான் தடுத்து விடுவேன். என் முன் அப்பெரும்படை சிறு விளக்கின் முன்பாக இருள் ஓடுவது போல ஓடிவிடும் என்று சொல்லுகின்ற பகுதி வந்து முழுக்க முழுக்க பெருமிதத்தை சொல்கிறது. அடுத்து வெகுளியின் பேர். தன்னை இளையவன் என்று எள்ளிய பகைவேந்தர்கள் மீது பாண்டிய நெடுஞ்செழியன் சினம் கொண்டு வஞ்சன் சொல்றான். அப்போ பகைவேந்தர்கள் வந்து ரொம்ப சின்ன பையன் என்று சொல்லிட்டாங்க. அதனால பாண்டியன் செடிய நெடுஞ்செழி என்ன சொல்றான்னா, நாங்களெல்லாம் என்ன செய்வேன் பாரு அப்படின்னு சொல்றான். அதான் உருதுப்பு அஞ்சாது உடல் சின்னம் நெருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கள் வேந்தரை அருண் சமம் சிதைய தாக்கி முரசமோடு ஒருங்கு அகப்படையனாயின் அவர்களெல்லாம் அந்த ஊரை விட்டு ஓட விட்டுறேன் பாரு என்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சிறு சொல் சொல்லிய சினம் மிக்க வேந்தர்களை வென்று என்னை சின்ன வார்த்தை சொல்லி என்னை கோபப்படுத்தி அவர்களை எல்லாம் நான் ஜெயிச்சுட்டு அவர்களெல்லாம் சிதறி ஓடும்படியாக சினங்களு வேந்தர்களை எல்லாம் போரிட்டு சமம் செய்துனா போரிட்டு கடுமையான போரை செய்து சிதையை அவர்கள் தாக்கி அவர்களை நான் அழித்து முரசமோடு ஒருங்காகப்படேன், முரசையும் அவர்களுடைய முரசை எல்லாத்தையும் நான் கையில் எடுத்துட்டு வந்துடுவேன் என்று அவன் வெகுண்டு சொல்லுகின்ற பகுதி தான் இந்த வெகுளிக்கு சான்று. அடுத்தது கடைசி வந்து உவகை. உவகைனா மகிழ்ச்சின்னு அர்த்தம். மழை மேகத்தை கண்ட மயில் போல கண்ணனை பார்த்தவுடன் குந்தி தேவி மகிழ்கிறாள். குந்தி வந்து ஐந்து பையன்களை பஞ்ச பாண்டவர்களை பெற்றவள். அவளது கண்ணன் வந்து அவளுக்கு மருமகன் முறையாக வருகிறார். எனவே கண்ணனை அவள் பார்த்தவுடன் எப்படி வந்து மேகத்தை பார்த்தவுடன் தோகை விரித்து மயில் போல் மயில் வந்து ரொம்ப சந்தோஷமா ஆடுவோம், அதே போல இவள் கண்ணனை வந்து வரவேற்கிறாள். மண்டல மதியமன்ன மாசர் முகத்தினாலும் தின் திறன் மருகன் தன்னை மருகன்ன மருமகனை சென்று எதிர்கொண்டு, அதாவது முதல் வரைக்கும் என்ன, மண்டல மதியமன்னா முழு நிலவு முகத்தை உடையவளாக, மாசர்னா குற்றமற்ற முகத்தை உடையவளாக, தின் திறன திறமை மிக்க மருமகன் தன்னை சென்று எதிரிலே கொண்டு அவனை எதிரிலே போய் பார்த்து எதிர்கொண்டாள். கண்ட பிறகு வெண்திரை மகர வேலை, அவன் வந்து வெள்ளலைகள் நிறைந்த திரையின அலைகள் நிறைந்த நீலக்கடலின் நீரை முகந்து வருகின்ற விரி புனல் முகந்து வரக்கூடிய நீரையெல்லாம் அள்ளி கொண்டு வரக்கூடிய கொண்டலை என்றால் மேகம், மேகத்தை கண்டு மகிழ்ந்து ஆடுகின்ற மகிழ்ந்து காணும் குளிர் பசும் தோகை, மயில் பசுந்தோகைனா பசுமையான தோகையை விரித்து ஆடக்கூடிய மயில் போல ஆனாள். கடைசியிலே மட்டும் படிச்சா கூட போதும். முழுநில முகத்தால் குந்தி திறன்மிக்க மருமகன் தன்னை எதிர்கொண்டாள். வெள்ளலைகள் நிறைந்த நீரை கடலின் நீரை முகந்தோரின் மேகத்தை கண்ட தோகை மயில் போல் மகிழ்ந்து வரவேற்றாள். உயிப்போன் செய்தது காண்பார்க்கு எய்துதல் மெய்ப்பாடு மெய்யினோந்தோர், இந்த ரெண்டு வரையும் சேர்த்து படிக்கணும். மெய்ப்பாடுன்னு என்னன்னு விளக்கம் எழுதுறோம்ல முதல் பகுதியில், அதோட சேர்த்து கூட எழுதிக்கலாம். செய்யும் என்பது ஒரு இலக்கண நூல், அது என்ன சொல்லுது, உயிப்போன் செய்தது
உயிர்ப்போன்னா நடிப்போன்னு வச்சுக்கலாம். அவன் என்ன செய்யறானோ அதை வந்து பார்ப்பவர்களுக்கு அது போய் சேரணும். அவன் அழுதானா அழுகணும், சிரித்தானா சிரிக்கணும், அது அவங்களுக்கு போய் சேரணும் அந்த விஷயம். அவ்வாறு செய்ய வேண்டியது எது? மெய்ப்பாடு. இவர்களை புரிய வைப்பது பகுதி வந்து முகத்தில் காட்டக்கூடிய மெய்ப்பாடுகள் என்பதை மெய்யுணர்ந்தவர்கள் சொன்னார்கள். அறிவுடையவர்கள் சொன்ன ஒரு இலக்கணம் இதுதான் என்பதாக செய்தியும் சொல்லுகிறது. இவ்வளவு தூரம் நீங்க என்ன பண்ணணும், சான்றுகளோட சேர்த்து தான் அந்த மெய்ப்பாட்டில் எழுதி முடிக்கணும். இப்போ முழுமையான விடைப்பகுதி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க இதை பார்த்து இரண்டு பக்கத்துக்கு வரும்படியாக சுருக்கி வச்சுட்டு அதை நீங்க தெளிவா படிக்கணும். முடிந்தவரை பாடல் மேற்கோள் காட்டி தான் எழுதணும். எழுதின பாடல்களுக்கு பொருள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, சுருக்கமாக எழுதணும். இப்போ வந்து இப்போ நாம் ஒன்று நாலஞ்சு வரி பாடல் கொடுத்துருக்கோம் இப்போ அப்படின்னு சொன்னால் நேரடியாக அச்சம் வரக்கூடிய வரியை மட்டும் எடுத்துக்கணும். அது மட்டும் எழுதுனா கூட போதும். நீங்கள் விளக்கமாக பாடல் வரியெல்லாம் கட்டை வினாக்கு எழுதும்போது பாடல் வரிகளை பொருள் எல்லாம் எழுதுன அவசியம் இல்லை. பாடல் முழுசாக எழுதுனா இல்லை பாடலுடைய ஒரு லைன் மட்டும் எழுதிக்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம்.